லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி நடிக்கிற படம் லியோ. நான் லியோ படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனோ அதே அளவுக்கு லியோ படத்தோட ஹைனா சீக்வன்ஸ்க்காக மரணமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்து முடிச்சிட்டேன். நான் முன்னே யோசித்து வச்சது தான், லியோ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹைனா சீக்வன்ஸ்க்காகவே ஒரு தனி வீடியோ பண்ணணும் தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். ஹைனா சீக்வன்ஸ் சூப்பராக வந்திருக்கு. இவங்க ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, நாங்கள் 1000 பேர்கிட்ட ஒரு வருஷமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இந்த சீக்வன்ஸை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, நம்ம தளபதி ஒரு மிருகம் இருக்குது நம்மளை கடிக்க வருது அப்படின்னு நினச்சிட்டு தான் நடிக்கணுமே, ஆனால் அங்கே மிருகம் இருக்காது, சிஜியில் தான் கொண்டு வரணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தத்ரூபமாக எடுத்திருக்காங்க, ஒரு தத்ரூபமான சிஜி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த சிஜி ஒர்க்குக்கே 15 கோடிக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 15 கோடியில் ஒரு படத்தையே எடுத்துடலாம், ஆனால் இவங்க குவாலிட்டி முக்கியம்னு ஹைனா சீக்வன்ஸ்க்காகவே 15 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 15 கோடிக்கு இந்த ஹைனா சீக்வன்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆல்ரெடி RRR படத்தோட சிஜி ஒர்க் நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த லியோ படத்தோட சிஜி ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிஜி ஒர்க் இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இந்த லியோ படத்தோட சிஜி ஒர்க் தான். சிஜி ஒர்க் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் லியோ படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த லியோவோட ஹைனா சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.